வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு பன்றிக் காய்ச்சலால் ஈரோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் மீண்டும் தமிழகத்தில் பன்றிக்காய்ச்சல் காய்ச்சல் பரவ துவங்கியுள்ளது அப்பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேடை காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வாணியப்பாடி நகரில் சென்னாம்பேட்டை பகுதியில் தக்கடி தெருவை சேர்ந்தவர் ஜமாலுதீன் இவர் ஆறு மாதங்களுக்கு முன்னர் ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைகள் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஜமாலுதீனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உடல்நிலை பாதிப்படைந்தது இதனால் அவர் ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு தொடர்ந்து இரண்டு நாட்கள் கடும் காய்ச்சல் நிலவியதால் ரத்தம் பரிசோதனை செய்யப்பட்டது இதில் அவருக்கு பன்றிக் காய்ச்சல் நோய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து வாணியப்பாடி நகராட்சி அங்கிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வாணியப்பாடி நகராட்சி சுகாதார பிரிவு அதிகாரிகள் மருத்துவர்கள் குழு வாணியப்பாடி சென்னாம்பேட்டையில் முகாம் அமைத்து சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பகுதி முழுவதும் தூய்மை பணியை மேற்கொண்டுள்ளனர் வாணியம்பாடி பகுதிகளில் பன்றை காய்ச்சல் ஏற்பட்டு உள்ளதால் தமிழகத்தில் மீண்டும் பன்றிக் காய்ச்சல் தலை உள்ளதாக மக்கள் அச்சத்தில் உள்ளனர் அப்பகுதிகள் நிலவும் சுகாதார சீர்கேடே பன்றை காய்ச்சல் பருவ காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்